அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தெய்வம்சம் தமிழ் பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு காலையில் யார் முகத்தில் கண் விழித்தால் அன்றைய பொழுது சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மீண்டும் இந்த வீடியோ போடுவதற்கு காரணம் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்குற கேள்வியால் திரும்பவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பொதுவாக நம்ம ஒரு நாள் முழுவதும் சரியாக நடக்கணும்னா அன்னைக்கு நாம் கண் முகம் சரியான முகமாக இருக்கணும் நிறைய பேர் நீங்கள் சொல்கிறத பார்த்துருப்பீங்க இன்னைக்கு யார் முகத்தில் நம்ம கண் விழிச்சோமோ சரியாகவே தெரியல தப்பு தப்பாக நடந்துகிட்ருக்கு வாழ்க்கையே இன்றைக்கி என்னென்னு தெரில ஒரு மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க இன்றைக்கி ஒரு நல்ல முகத்தில் கண் விழிச்சம்பா விழிச்சதுலேருந்து ரொம்பவே நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா சரியான ஒரு நபர் மூலம் நம்ம கண் விழிக்கணும் இல்லை சரியான ஒரு பொருள் மூலம் நம்ம கண் விழிக்கணும் என்பது உண்மை தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரியவங்க நம்ம கைகளை காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்ப்பாங்க ஏன்னா ரெண்டு கைகள்லேயும் அனைத்து தெய்வங்களும் இருக்கிறதா நம்மளுடைய ஆன்மீக பெரியவர்கள் சொன்னாங்க அதனால் கைகளின் மூலம் கண் விழித்தாங்க அது மட்டுமல்ல இன்னும் சில விஷயங்கள் இருக்குது இதன் மூலம் நம்ம கண் விழித்தோம்னா அன்றைய பொழுது சிறப்பாக இருக்கும் அது எந்தெந்த விஷயம் என்பதை பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே காலையில் கண் விழிக்கும் பொழுது இயற்கை காட்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக புகைப்படங்களாக இருந்தால் ரொம்பவே சிறப்பு இயற்கை காட்சின்னு சொல்லும்போது அது நீர்வீழ்ச்சி அதாவது தண்ணி கொட்டுவது போல் இருக்கணும் அது போல் ஒரு புகைப்படமும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ தண்ணி கொட்டி வர மாதிரியே நிறைய விஷயங்கள் செஞ்சு விற்றுட்ருக்காங்க அது போல் விஷயங்கள்லாம் நீங்கள் கண் தான் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு பொருள் இருக்கும் நமக்கு அந்த பொருள் மேலே ரொம்பவே சென்டிமெண்ட் இருக்கும் அப்படிப்பட்ட பொருட்கள் மூலம் நம்ம கண் வெடிச்சாலும் சிறப்பாக இருக்கும் சிலருக்கு வந்து சில நிறங்கள் வந்து ரொம்பவே சிறப்பான விஷயத்த கொடுக்கும் அப்படிப்பட்ட நிறங்களை நீங்கள் ஒரு புகைப்படமாக தயார் செஞ்சு அதன் முகத்தில் காலைல கண்டுபிடிச்சாகவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல இசைக்கருவிகளான வீணை நாதஸ்வரம் புல்லாங்குழல் இது போன்ற விஷயங்கள் மூலமாக நீங்கள் காலையில் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பான ஒரு பொழுதாக அமையும் சில பாரம்பரியமான கலைப்பொருட்கள் இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும் அப்படி இல்லைனா பாரம்பரியமான கலைப்பொருட்களை நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த கலைப்பொருட்கள் மூலமாக கண் விழிப்பதன் மூலம் கூட அன்றைய பொழுது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சரி இப்படி எந்த பொருளுமே இல்லை நான் எந்த பொருளுமே இல்லாமல் ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு பொருள் மேலே தினமும் கண் விழிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பத்து குண்டு மஞ்சளை நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வைங்க அந்த குண்டு மஞ்சள் மூலமாக நீங்கள் கண் விழிக்கலாம் அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அன்றைய பொழுது எல்லாம் சிறப்பாக அமையும் அது மட்டுமல்ல ஏலக்காய்கள் ஏலக்காய் பச்சை ஏலக்காய் தரமான ஏலக்காய் வாங்கி வந்து நீங்கள் தட்டில் வச்சு அந்த ஏலக்காய் மூலமாக நீங்கள் கண் விழித்தாலும் அன்றைய பொழுது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல மலர்கள் வாசனை தரக்கூடிய நல்ல மலர்கள் மூலமாக நீங்கள் காலையில் விழித்தாலும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இப்படி சென்டிமெண்ட்டான சில பொருட்கள் இருக்குது இது ஆன்மீக பொருட்கள் இந்த பொருட்கள் மூலயமா நீங்கள் கண்டுபிடித்தாலும் அன்றைய பொழுது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் மேற்சொன்ன விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்க இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இருக்கும் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோவ் பண்ணி காலையில் கண் முடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே அன்றைய பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கும் மீண்டும் ஒரு ஆன்மீக தகவல் மூலம் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்